போது ஒரு பைபிளை கூட ரோட்ல காணோம். ஐயோ சார், இங்க ஒருத்தர் இருக்கறாரு. ஐயோ, கால் பண்ணுங்க சீக்கிரம். டேய் இருங்கடா, நீங்க ரவுண்ட் கட்டறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. எதுக்குடா இப்படி ரவுண்ட் கட்டறீங்க? இந்தாப்பா, அவரை சீக்கிரமா தூக்கிட்டு போங்கப்பா, ஒரே இரும்பலா இருக்கு. டேய் ஒரு இரும்பல் தான்டா, விடுடா இன்னைய. டேய் எங்கடா கொண்டு வந்து இன்னைய படுக்க வச்சிருக்கீங்க? லைட்டா ரோட்ல இருமுனடா, அதுக்காடா இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? சார், இப்ப எப்படி இருக்கு உங்க உடம்புக்கு? டாக்டர், தெய்வமே, எனக்கு ஒண்ணுமே இல்ல டாக்டர். ரோட்ல நடந்து போகும்போது லைட்டா இருமிட்டேன் டாக்டர், அதனால என்ன கொண்டு வந்து இங்க படுக்க வச்சிட்டாங்க டாக்டர். நர்ஸ் இங்க வாங்க. சொல்லுங்க டாக்டர். அடி டோராமண்ட, கஸ்டமர் பிடிக்க வாடி என்ன கொண்டு வந்து இங்க சேர்த்த? சார், உங்களுக்கு தலை சுத்துதான், இரும்பல் வருதா? உங்க கூட இருந்தவங்க யாருக்காவது இரும்பல் இருந்திருக்கா? உங்க வீட்டுல யாருக்காவது இரும்பல் இருந்திருக்கா? ஏமா நிறுத்துமா, பேஸ்ட் விளம்பரத்துல வர மாதிரி ஓயாம உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். விட்டா என்ன இங்கேயே புடச்சிருவ போல இருக்கே. உங்களுக்கு எடுத்த டெஸ்ட்ல ரிப்போர்ட் எப்படிமா இருக்கு? ஒன்றும் இல்லை டாக்டர், நல்லா தான் இருக்காரு. சார் ஓகே, உங்களுக்கு எல்லாமே பாதி நெகட்டிவ் தான் வந்திருக்கு. நீங்கள் எடுத்த டெஸ்ட்டுக்கு மணி பே பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க, ஓகேவா? அழ நாசமா போன எடுபட்ட மொட்டை தலையா, இதைத்தானான ஆம்புலன்ஸில் ஏறினதுலேருந்து சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு. என்னை கொண்டு வந்து பிடிச்சி டெஸ்ட் எடுக்கிறேன்னு படா படுத்திட்டு இப்போ காசை கொடுனா நான் எங்கடா போவேன்? சார், உங்களுக்கான பில் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் ஃப்ரெண்ட்டில், நீங்கள் ரிசப்ஷனில் கட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓகே? அடியே டோரா மண்டை, எல்லாத்துக்கும் காரணம் நீனா, நீ வெளியே வடி அறக்கல் எடுத்து மண்டையை உடைக்கிறேன். வர வர இருட்டில் போகாத பேய் வரும்னு சொன்ன காலம் மாறி போய் ரோட்டில் நடக்காத நோய் வருங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு நிலமை. ஒரு டீயாவது குடிப்போம் தம்பி, ஒரு டீ. இந்தாங்க அண்ணே. ஐயோ, இவனை பார்த்தா கொரோனாவோட கடைசி பிள்ளை மாதிரி இருக்கானே. வேண்டவே வேண்டாம், நம்மளுக்கு இந்த டீ வேண்டவே வேண்டாம். என்னடா நடு வீட்டுக்குள்ளே அடுப்பெறிக்கிறாங்க, ஐயோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே யூகிக்க முடியலையே. ஏமா ஏமா, என்னல ஏழை வீட்டுக்குள்ள வரும்போதே கரைஞ்சிட்டு வர, என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ள? என்னடா உன் பிரச்சனை? இது என்னமா நடு வீட்டுக்குள்ள அடுப்பேத்தி வச்சிருக்க? இலை, கொரோனா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தாண்டா இதெல்லாம். எங்க போனாலும் இந்த கொரோனா என்ன டார்ச்சல் பண்ணுதே, அது மட்டும் என் கையில கிடைச்சிச்சு அவ்வளவுதான். ஆமா, நீ காலையிலேருந்து எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? காளியாத்தா, கடுப்பு கலக்காத, நானே காலையிலேருந்து ரொம்ப டென்ஷனா இருக்கேன். உனக்கு கேள்வி கேட்ட டென்ஷன் வருமால? எனக்கு பசிக்குது, சோறு போடுவா? முடியாது, எனக்கும் டென்ஷனாக இருக்கு, என்னால் சோறு போட முடியாது, தேவைனா பொடுத்தின். ஒரு குழந்தை பையனை காலையிலேருந்து மாற்றி மாற்றி ரவுண்டு கட்டுறாங்களே கடவுளே, எல்லாருக்குள்ளேயும் அடுப்பேற்றி வச்சிருக்காளே. ஏலே மச்சி, விஷயம் கேள்விப்பட்டியா? என்னடா? டேய், அந்த வைரஸ் உருமாறி இருக்காமடா. உருமாறதுனா மாறி வச்சமட்டிருக்க? டேய், அந்த வைரஸ் அங்கிருந்து இங்க வந்து இங்க ஒரு ஃபேமிலிய உருவாக்கி அது குடும்பத்துல இருந்து ஒரு குட்டி வைரஸ் ஒன்று வந்திருக்காமடா. அது ரொம்ப ஃபாஸ்டா உருமாறி வருதாமடா. கொஞ்சம் பத்திரமா இருப்பியா மடே? வாட்ஸ்அப்ல நம்ம பயபிள்ளைகள்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்கடா. என்னது, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இங்க குடும்பம் நடத்தி உருமாறி இருக்கா? அந்த வைரஸ் மட்டும் என் கையில கிடைச்சிச்சு, கல்யாணம் பண்ணி எங்க வீட்டோடய செட்டில் ஆக்கிருவேன்டா. சரிடா, பாத்துருடா, அத சொல்லதான் கால் பண்ணா. பாய். ஏமா ஏமா, இங்க வா. என்னல எதுக்கு கூப்பிட்ட? பெத்த பைய மேல உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? நீ தேவையில்லாம என்ன வம்பிழுக்கிற, என்னன்னு விஷயத்த சொல்லு. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்த வைரஸ் குடும்பம் நடத்தி பிள்ளையே பெற்றுருச்சு, நீ உன் பிள்ளைக்கு ஒரு பொண்ணை தேடுவேன்னு உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இலை பேசாம போயிரு, என்னை வம்பிழுக்காத. சரி, நீ ஒன்றும் பண்ண வேணாம், எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண. என்னல சொல்லு. நேற்று நியூஸ் பார்த்தியா, ஒரு பையன் சைக்கிள் வாங்கி வச்சிருந்த காசை கொரோனா நிதிக்காக கொண்டு போய் கவர்மெண்ட்ல கொடுத்தானா, அதனால கவர்மெண்ட்ல அவனுக்கு சைக்கிளே வாங்கி கொடுத்துட்டாங்களாம். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இல்லைம்மா, என் கல்யாணத்துக்காக எப்படி சேர்த்து வச்சிருப்பில, அந்த காசை கொடு, நான் கொண்டு போய் நிதின்னு சொல்லி கொடுக்குறேன், என் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச காசுன்னு. எனக்கு ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருவாங்கல்ல. நீ பேசாம போறியா, உனக்கு கொரோனா வந்திருக்குன்னு கார்பரேஷன் கால் பண்ணி சொல்லட்டுமா? நீ பெத்த தாயா பெத்த பேய்?
பஸ் உண்ட தாண்டி தேடிட்டு இருந்தேன். என்னடா மாப்பிள்ள சொல்ற? அதுக்கு காரணமே நீ தாண்டா மாப்பிள்ள. நல்ல மனம் வாழ்க. ஐயோ, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம். இவன் மண்டபத்தை பார்த்து பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிருவான். எஸ்கேப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காத்யா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை.